வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணிதம் 8வது பாடம் வெக்டர் இயற்கணிதம் பயிற்சி 8-1 7வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏ வெக்டர் மற்றும் பி வெக்டர் ஆகியவை இணைகரத்தின் ஒரு பக்கத்தையும் மூலைவிட்டத்தையும் குறித்தால் அதன் பிற பக்கங்களையும் மற்றொரு மூலைவிட்டத்தையும் காண்க. என்ன கொடுத்துருக்காங்க, ஏன்றது ஒரு இணைகரத்தோட ஒரு பக்கத்தையும் பீன்றது அந்த இணைகரத்தின் மூலைவிட்டத்தையும் குறிக்கிறது. அப்படின்னா மற்ற பக்கங்களையும் மற்றொரு மூலைவிட்டத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ பாருங்கள், இந்த ஏபிசிடின்ற இணைகரத்தில் முதல்ல திசைகள் குறிப்போம். ஏபிசின்னா என்ன? ஏலிருந்து பி, பியிலிருந்து சி, சியிலிருந்து டி, டியிலிருந்து ஏ. இந்த திசைகளை கரெக்டாக குறிச்சுக்கோங்க. இதில் அதுக்கடுத்து பாருங்கள், மூலைவிட்டம். மூலைவிட்டம் என்ன? ஏலிருந்து சி, ஏ சி. இன்னொன்று என்ன? பிடின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போது இந்த பக்கம். இந்த திசைகளை கரெக்டாக குறிச்சிருங்க. இப்போது ஒரு பக்கம், இந்த பக்கத்தை எடுத்துக்கலாமா? ஏன்ற பக்கம், ஏபின்ற பக்கம் என்னென்னா ஏ வெக்டர். அதுக்கடு ஒரு மூலைவிட்டம் கொடுத்துருக்காங்க, நம்ம ஏசி எடுத்துருவோம். அப்போ ஏசின்ற மூலைவிட்டம் என்னென்னு கொடுத்துருக்காங்க? பி வெக்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? பிசின்ற பக்கத்தை கண்டுபிடிக்கணும், சிடின்ற பக்கத்தை கண்டுபிடிக்கணும், டி என்ற பக்கத்தை கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மூலைவிட்டம் பிடியவும் நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? இதிலிருந்து முதல்ல கொடுத்துருக்க எடுத்து நம்ம எழுதிடுவோம். பாருங்கள், ஏபி, ஏபி வெக்டர். ஏபி வெக்டரோட மதிப்பு என்னென்னு கொடுத்துருக்காங்க? ஏ வெக்டர்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது ஏசி வெக்டரோட மதிப்பு பி வெக்டர். பாருங்கள், ஏசியோடது பி வெக்டர். அடுத்தது பாருங்கள், நம்ம எதை எடுக்க போகிறோன்னா இந்த ஏபிசின்ற முக்கோணத்தை எடுக்க போகிறோம். இந்த இடத்துல வெக்டர் கூட்டலின் முக்கோண விதியை நம்ம பயன்படுத்த போகிறோம். என்ன அப்படின்னு அங்கே பாருங்கள், ஏபி பிசி ஒரே திசையில் இருக்குது. இது பாருங்கள், ஏபி பிசினா திரும்ப நம்ம சிஏக்கு தான் வரணும் இல்லையா, ஆனால் பாருங்கள் எதிர் திசையில் இருக்குது. அப்போது வெக்டர் கூட்டலின் முக்கோண விதி, இதில் ஒரே திசையில் இருக்கக்கூடிய வெக்டர்களின் கூடுதல் எதிர் திசையில் இருக்கக்கூடிய வெக்டருக்கு சமமாக இருக்கும். அப்போ ஏசி தான் எதிர் திசையில் இருக்கு இல்லையா. அப்போது ஏசி வெக்டர் ஈக்குவல் டு, ஏசி வெக்டர் ஈக்குவல் டு ஏபி வெக்டர் ப்ளஸ் பிசி வெக்டர். சரியா? இப்போ பாருங்கள், ஏசி வந்து நமக்கு தெரியும் எவ்வளவு, பி வெக்டர் ஈக்குவல் டு ஏபி தெரியும் எவ்வளவு, ஏ வெக்டர் ப்ளஸ் பிசி வெக்டர். சரியா? பி வெக்டர் இடது பக்கம் கொண்டு வந்தோம்னா மைனஸ் ஏ வெக்டர் ஈக்குவல் டு பிசி வெக்டர். தேர்ஃபோர் பிசி வெக்டர் ஈக்குவல் டு, அப்படியே சைடை மாற்றி எழுதிடுவோம், பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர். என்ன கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம? பிசின்ற பக்கத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கடுத்து பாருங்கள், இந்த இதை கண்டுபிடிக்கலாமா? சிடியை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஏபியும் இணைகரத்தில் ஏபின்ற பக்கமும் சிடின்ற பக்கமும் எப்படி இருக்கும்? இணையாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் சமமாகவும் இருக்கும். ஆனால் இந்த வெக்டரில் பாருங்கள், திசைகளை பாருங்கள், ஏலிருந்து பி, இது பாருங்கள் சியிலிருந்து டி, எதிரெதிர் திசையில் இருக்குது. எப்படி இருக்குது? எதிரெதிர் திசையில் இருக்குது. அதனால் சிடி ஈக்குவல் டு எப்படி இருக்கும்? சைன் மாறும், குறி மாறும், மைனஸ் ஏபி, மைனஸ் ஏபி. சிடி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சிடி எப்படி இருக்கும்னா மைனஸ் ஏபி, ரெண்டு சமமாக தான் இருக்கும், ஆனால் குறிகள் மட்டும் வேறு வேறையாக இருக்கும். ஏன்னா எதிரெதிர் திசைகள், ஒரே திசை கிடையாது. இப்போ பாருங்கள், சிடி ஈக்குவல் டு மைனஸ் அப்படியே வந்துடும். இந்த ஏபி வெக்டர், ஏபி வெக்டர் வந்து நம்ம என்ன கொடுத்துருக்காங்க கணக்கில் கொடுத்துருக்காங்க? ஏ வெக்டர், ஏ வெக்டர். அப்போ சிடி வெக்டர் வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? ஏ வெக்டர்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கடுத்து பாருங்கள், இந்த டிஏவை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். டிஏவும் பிசியும் எப்படி இருக்கும்? சமமாக தான் இருக்கும், ஆனால் எதிரெதிர் திசையில் இருக்கிறதுனால டிஏ ஈக்குவல் டு மைனஸ் பிசி. அப்போ டிஏ வெக்டர் ஈக்குவல் டு மைனஸ் பிசி வெக்டர். சொல்லுது புரியுதா? பாருங்கள், எதிரெதிர் திசை, நமக்கு டிஏ தான் வேணும், இந்த பிசிக்கு சமமாக தான் இருக்கும், ஆனால் திசைகள் வேறு வேறு இருக்கிறதுனால குறி மட்டும் மாறும். சரியா? அப்போ டிஏ வெக்டர் ஈக்குவல் டு மைனஸ் பிசி வெக்டர் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா? என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர். அதுக்கடுத்து பாருங்கள், டிஏ வெக்டர் ஈக்குவல், இதை உள்ளே நம்ம பெருக்கும்போது மைனஸ் பி வெக்டர் ப்ளஸ் ஏ வெக்டர்னு வருமா? அந்த ப்ளஸ்ஸில் இருக்கிறத முதல்ல எழுதிடுவோம். அப்போ ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர், ஏ வெக்டர்
மைனஸ் பி வெக்டர். மைனஸ் உள்ளே பெருக்கும்போது மைனஸ் பி வெக்டர் ப்ளஸ் ஏ வெக்டர். ஏ வெக்டர் நம்ம முதல்ல எழுதிட்டோம், அதுக்கடுத்து மைனஸ் பி வெக்டர். சரியா, என்ன கண்டுபிடிச்சிட்டோம், டிஏன்ற பக்கத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கடுத்தது இன்னும் ஒரு மூலைவிட்டம் மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ எந்த முக்கோணத்தை எடுக்கலாம் பாருங்கள். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பிடின்ற மூலைவிட்டத்தை கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், பிடி பாருங்கள், பியிலேருந்து சி, சியிலேருந்து டி, டியிலேருந்து பிக்கு வரணும். ஆனால் பாருங்கள், இது வந்து எதிர் திசையில் இருக்குது, இது வந்து எதிர் திசையில் இருக்குது. அப்போ வெக்டரின் கூட்டலின் முக்கோண விதி இதை பயன்படுத்தி நம்ம என்ன செய்யலாம், ஒரே திசையில் இருக்கக்கூடிய வெக்டர்களின் கூடுதல். அப்போ பிசி வெக்டர் ப்ளஸ் சிடி வெக்டர் ஈக்குவல், இது வந்து எதிர் திசையில் இருக்குது, இதுக்கு சமமாக இருக்கும். அப்போ நம்ம எப்படி எழுதலாம் பாருங்கள், பிடி வெக்டர் ஈக்குவல் டு பிசி வெக்டர் ப்ளஸ் சிடி வெக்டர், பிசி வெக்டர் ப்ளஸ் சிடி வெக்டர். இது எல்லா மதிப்பும் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருப்போம். பிசி வெக்டர் இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா, பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் எடுத்து எழுதுவோமா, பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் ப்ளஸ் சிடி வெக்டர் இங்கே நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். பாருங்கள் என்ன இருக்குது, மைனஸ் ஏ வெக்டர், மைனஸ் ஏ வெக்டர் ஈக்குவல் டு பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் ப்ளஸ் ஏ மைனஸ் எம்பே இருக்குன்னா மைனஸ் ஏ வெக்டர் ஈக்குவல் டு பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர். அப்போ கூட்டினோம்னா இரண்டு மைனஸ் இரண்டு ஏ வெக்டர். இதுதான் நமக்கு தேவையான பிடின்ற மூலை விட்டம். சரியா, பாருங்கள் எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். பிசின்ற சைடு கண்டுபிடிச்சிட்டோம், சிடின்ற பக்கத்தை கண்டுபிடிச்சிட்டோம், டிஎன்ற பக்கத்தை கண்டுபிடிச்சிட்டோம், பிடின்ற மூலை விட்டத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.